call me a god. You call me a god. தமிழ்நாட்டில் புதியதொரு அரசியல் கட்சி உருவாகியிருக்கு. தமிழக வெற்றிக்கழகம் அப்படிங்கிற பேரில் நடிகர் விஜய் தமிழ்மகன் தலைமகனாக போஸ்டர் அடி அன்னரடி அப்படிங்கிற அடிப்படையில் உள்ள என்றா இருக்காரு. 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி கனியை பறிப்போம் அப்படிங்கிற முழக்கத்தோட ஊழலற்ற தமிழ்நாட்டினுடைய வெற்றிடத்தை நிரப்புவதற்காக மக்களுக்காக இந்த மக்களுக்கான நன்றிக்கடனாக களமிறங்குகிறேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி மிக முக்கியமான ஒரு அறிவிப்புகளும் அதனை தொடர்ந்து இந்த லெட்டர் பேடுங்கிறதே ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. ரெட் கலரில் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது அதனுடைய வடிவமே ரொம்ப அழகாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, பனையூரில் அதனுடைய அட்ரஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா விஜயனுடைய ஆஃபீஸ் பனையூரில் இருக்குது அப்படிங்கிற தகவலும் இதன் மூலியமாக வெளியாகிருக்கு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு விஜயினுடைய ஃபோட்டோவை மையப்படுத்தி அந்த லெட்டர் பேட் அப்படிங்கிறது தொடங்குது. இது தொடர்பான அறிவிப்பை இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. டெல்லியில் புஜியானந்த் தலைமையிலான டீம் நேரடியாக அங்கே போய் பொதுக்குழு மற்றும் செயற்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் விஜய்க்கே இறுதி முடிவு எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி தேர்தல் ஆணையத்தில் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறத பதிவு செய்ததற்கு பிறகு வெளியாகிருக்கக்கூடிய இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் குரலாய் அறிக்கையாய் வெளிவந்திருக்கக்கூடிய விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். விஜய் தலைவர் தமிழக வெற்றி கழகம் அவர் மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இது தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி அப்படின்னு சொல்லலாம். அன்பான தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். விஜய் மக்கள் இயக்கம் பல வருடங்களாக தன்னால் இயன்ற அளவில் மக்கள் நலத்திட்டங்களையும் சமூக சேவைகளையும் நிவாரண உதவிகளையும் செய்து வருகிறது. நீங்கள் அனைவரும் அறிந்ததே. இதன் மூலியமாக பலனடைஞ்ச எண்ணற்ற முதியோர்கள் இருக்காங்க, அனாதைகள் இருக்காங்க, ஆதரவற்றவர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாமே விஜய் மக்கள் இயக்கத்தால் தினந்தோறும் சோறு சாப்பிட்டு வளர்ந்த நபர்கள் தான். இது கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலே நேரடியாக நான் வசிக்கக்கூடிய பகுதிகளையே நான் நேரடியாக பார்த்துருக்கிறேன். உண்மையிலேயே அவங்க உதவி பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இருப்பினும் முழுமையான சமூக பொருளாதார அரசியல் சீர்திருத்தங்கள் கொண்டு வர ஒரு தன்னார்வ அமைப்பினால் மட்டும் இயலாத காரியம். விஜய் மக்கள் இயக்கம்ங்கிறது ஒரு என்ஜிஓ மாதிரி செயல்பட்டால் கூட அதிகாரம் அப்படிங்கிற ஒன்று கையில் இருந்தால் மட்டும்தான் மக்களுக்கான நல்ல விஷயங்களை செய்வதற்கு வாய்ப்பாக அமையுங்கிறத விஜய் புரிஞ்சுக்கிட்டதாக எழுதியிருக்கார். அதற்கு அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறது அப்படின்னு. ஒரு அதிகாரியாக இருந்து அதிகாரத்தை பிடிச்சதற்கு பிறகு அந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை அந்த அதிகாரியால் முடிஞ்ச உதவிகளை செய்வது எளிமையானதுங்கிறத இந்த வார்த்தையின் மூலியமாக நம்மளாலையும் புரிஞ்சுக்க முடியுது. அதிகாரம் தான் அனைத்திலும் வலிமையானது அப்படிங்கிறத விஜய் தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக தற்போதைய அரசியல் சூழல் பற்றி நீங்கள் அனைவரும் அறிந்ததே. நிர்வாக சீர்கேடுகள் மற்றும் ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் தெளிவாக அவர் அதை கொட்டேஷன் போட்டு காமிச்சிருக்காரு. ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் உருவாகிவிட்டது தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் பண்பாடு பெருமை இதெல்லாம் பேசக்கூடிய நம்ம இந்த அரசியல் கலாச்சாரம் பற்றி பேச மறந்துட்டோம். அதனால தான் விஜய் அதை கோடிட்டு காமிச்சிருக்காரு. எப்படின்னா ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் அப்படிங்கிற வார்த்தையை மையப்படுத்தி. ஒருபுறம் என்றால் நம் மக்கள் சாதி மத பேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்த குடிக்கும் பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் மறுபுறம். ஒருபுறம் திமுக அதிமுகங்கிற மாதிரியான திராவிட கட்சிகள் செய்யக்கூடிய அந்த அரசியல் கலாச்சாரம் ஊழல் மிகுந்த அரசியல் கலாச்சாரத்தை விமர்சனம் பண்ணியிருக்காரு. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா அந்த மக்களை சாதி மத ரீதியாக பிளவுபடுத்தக்கூடிய பாஜக மாதிரியான வகுப்புவாத அரசியலையும் போட்டு துவச்சிருக்காரு என்று இருபுறமும் நாம் ஒற்றுமைக்கும் முன்னேற்றத்துக்குமான முட்டுக்கட்டைகள் நிறைந்திருக்கிறது. ஒரு தன்னலமற்ற வெளிப்படையான சாதி மத பேதமற்ற தொலைநோக்கு சிந்தனையுடைய லஞ்ச ஊழலற்ற திறமையான நிர்வாகத்திற்கு வழிவகுக்கக்கூடிய அடிப்படை அரசியல் மாற்றத்துக்காக குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஏங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. என்னுடைய அடிப்படையாக நம்ம மனசில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் மருந்து போடக்கூடிய வகையில் இந்த லெட்டர் பேட் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. இன்னும் நிறையா விஷயங்கள் இதில் எழுதியிருக்க 3 பக்கத்துக்கு இருக்கு. முழுக்க கேளுங்க. 2026 யாருக்கு வாக்களிக்க போறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தலையெழுத்தை நிர்ணயிப்பதற்கான லெட்டர் தான் இது. இது எனக்குமானது தான். மிக முக்கியமாக அத்தகைய அரசியல் நமது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமைகள் சார்ந்து நம்முடைய மாநில உரிமைகள் சுயாட்சி சார்ந்து இந்த மண்ணுக்கேற்ப பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பிறப்பால் அனைவரும் சமம் அப்படிங்கிற அந்த வாசகத்தை ஜோசப் விஜய் முன்னிலைப்படுத்தியிருக்கார்.
சமத்துவ கொள்கை பற்று உடையதாக இருக்க வேண்டும், எல்லாரும் சமம் அப்படிங்கிறத வலியுறுத்தக்கூடிய வகையில் இருக்கணும். அத்தகைய அடிப்படை அரசியல் மாற்றத்தை மக்களின் ஏகோபித்த அபிமானமாகவும் அன்பும் பெற்ற முதன்மையான ஒரு மக்கள் சக்தியால் தான் இது சாத்தியப்பட முடியும். எப்படி இதை வந்து யாரால் சாத்தியப்படுத்தணும்னா மக்களால் மட்டும்தான் சாத்தியப்படுத்த முடியும். நான் அரசியலுக்கு வந்துட்டேன், யாராவது நல்லவன் வரமாட்டானு தேடிக்கிட்டு இருந்தீங்கல்ல, நான் நல்லவனாக இருந்து நான் வர்றேன், எனக்கு நீ ஓட்டு போடு அப்படின்னு சொல்கிறாரு விஜய். இந்நிலையில் என்னுடைய தாய் தந்தை கடத்து எனக்கு பெயர் புகழ் மற்றும் எல்லாமும் கொடுத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் சமுதாயத்துக்கும் என்னால் முடிந்த வரையில், நல்லா கேட்டுக்கோங்க, இந்த கர்நாடகாவிலேருந்து இந்த மாநிலத்துக்கு வந்து நீ தான் சூப்பர் ஸ்டாரு, நீ தான் வந்து தமிழ்நாட்டினுடைய முதல்வர்லாம் மக்கள் சொல்லிக்கிட்டு இருந்த நேரத்தில் காசு சம்பாதிக்கிறது மட்டுமே குறியாக தெரிஞ்ச அந்த சங்கி ரஜினிகாந்துக்கு மத்தியில் தமிழன் ஜோசப் விஜய் களமிறங்குறாரு அப்படின்னா யாருக்கு உங்களுடைய வாக்குங்கிறத மக்களாகிய நீங்களே தீர்மானிச்சுக்கோங்க. இன்னும் முழுமையாக உதவ வேண்டும் என்பதை என் நீண்டகால எண்ணம் மற்றும் விருப்பம் அப்படிங்கிறத பதிவு செஞ்சுருக்கார். எண்ணி துணிக கருமம் அப்படிங்கிறது வள்ளுவனுடைய வாக்கு, அதன்படியே கட்சி துவங்கப்பட்டு இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய எமது கட்சியின் சார்பில் இன்று விண்ணப்பம் செய்யப்பட்டிருக்கிறது. முன்னதாக 25/1/2024 அதாவது ஜனவரி மாதம் 25ஆம் தேதியே சென்னையில் நடைபெற்ற மாநில பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் கட்சியினுடைய தலைவர் மற்றும் தலைமைச் செயலக நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு கட்சியினுடைய அரசியலமைப்பு சட்டம் மற்றும் சட்ட விதிகள் பைலா எல்லாமே வந்து ஒப்புதல் வழங்கப்பட்டு பொதுக்குழு உறுப்பினர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தியும் சொல்லிட்டு 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் விரும்பக்கூடிய அடிப்படை அரசியல் மாற்றத்துக்கு வழிவகுப்பது தான் நமது இலக்கு அப்படிங்கிற 2026 விஜய் எலெக்ஷனுக்கு வராரு, ஜெயிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு பெரும் கனவோடு காத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனுடைய நெஞ்சிலையும் ஒரு பெருவாரியான மகிழ்ச்சி ஆரவாரத்தை தெளிக்கக்கூடிய வகையில் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரம் கிடைக்கப்பெற்ற பின் வரும் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் தமிழ்நாடு சார்ந்த கொள்கைகளின் வெற்றிக்கும் தமிழ்நாட்டு மக்களின் உயர்வுக்கும் ஆணையம் கட்சிகளின் கொள்கைகள் கோட்பாடுகள் கொடி சின்னம் மற்றும் செயல் திட்டங்களை முன்வைத்து மக்கள் சந்திப்பு நிகழ்ந்தவுடன் தமிழ்நாட்டு மக்களுக்கான நம் அரசியல் பயணம் துவங்கும் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சு கொடி சின்னத்தைலாம் அடுத்து அறிவிக்கிறதுக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கட்சியினுடைய பெயர் மட்டும் இப்போது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, தேர்தல் ஆணையம் அது அங்கீகரித்திருக்கிறது. இடைப்பட்ட காலத்தில் எமது கட்சியின் தொண்டர்களை அரசியல் மயப்படுத்தி அமைப்பு ரீதியாக அவர்களை தயார் நிலைக்கு கொண்டு வரும் பணிகளும் கட்சியின் சட்ட விதிகளுக்கு ஜனநாயக முறையில் பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுத்து உள்கட்டமைப்பை வலுப்படுத்தும் பணிகளும் தீவிரமாக செயல்படுத்தப்படும். இந்த 2 வருஷத்தில் அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க முடியுது. இந்த 2 இயர்ஸ் அப்படிங்கிறது இந்த கட்சியினுடைய அடிப்படை கட்டமைப்பை வந்து வலுப்படுத்துறது தான், இளைஞர்கள்ட்ட வந்து எதுக்காக இந்த கட்சியை ஆரம்பித்தோம் அப்படிங்கிறத சொல்றதுக்கு தான். நம்ம கட்சி வந்து எதை நோக்கி நம்முடைய தொலைநோக்கு பார்வை இருக்க போகுது அப்படிங்கிறத முதல்ல சார்ந்திருக்கக்கூடிய கள பணியாளர்களுக்கு புரிய வச்சதற்கு பிறகுதான் மக்களுக்கு புரிய வைக்க முடியும். ஸோ இந்த விஷயத்தில் வந்து அவங்க ரொம்ப சிறப்பாக களமிறங்கி அந்த பணியை செய்ய போகிறாங்க. அடிப்படை கட்டமைப்பை ஸ்ட்ராங் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பேஸ்மெண்ட் போட போகிறாங்க. பணிகளுக்கு தேவையான கால அவகாசத்தை கணக்கில் கொண்டு தற்போது எந்த கட்சி பதவியிற்காக விண்ணப்பம் செய்யப்பட்டுள்ளது, இந்த கட்சியை விண்ணப்பம் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க. வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் போட்டியிடுவது இல்லை என்றும் எந்த கட்சிக்கும் நமக்கு ஆதரவு இல்லை என்றும் விஜயினுடைய பொதுக்குழு மற்றும் செயற்குழுவில் முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்போது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் விஜய் மக்கள் இயக்கம் அதாவது தமிழக வெற்றி கழகம் போட்டியிடாதுங்கிறதையும் அறிவிச்சிருக்காங்க. என்னை பொறுத்தவரையில் அதாவது விஜய் சொல்கிறாரு அரசியல் மற்றொரு தொழில் கிடையாது, அதாவது அது தொழில் கிடையாது. விஜயகாந்த் எப்படி நடிகர் சங்கத்துக்கு தலைவராக இருந்தபோது அரசியல் கட்சி தொடங்கினப்போ நடிகர் சங்கத்துக்கான தலைவர் பதவியை துறந்துட்டு அரசியலில் தேமுதிக அப்படிங்கிற கட்சியினுடைய நிறுவனராக தலைவராக அமர்ந்தாரோ அதே மாதிரி பண வாய்ப்புகள் எல்லாத்தையுமே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதற்கு பிறகு கட்சி அப்படிங்கிறது முழு பணியாக அவர் களமிறங்க இருக்கிறார் அப்படிங்கிற தகவலையும் அவர் சொல்லியிருக்கார். ஸோ இது தொழில் கிடையாது, இது ஒரு புனிதமான மக்கள் பணி. அரசியலில் உயர மட்டுமல்ல அதன் நீள அகலத்தையும் அறிந்து கொள்ள என் முன்னோர் பலரிடமிருந்து பாடங்களை படித்து நீண்ட காலமாக என்னை அதற்கு தயார்படுத்தி மனதளவில் பக்குவப்படுத்தி கொண்டு வருகிறேன். எப்படி அம்பேத்கரையும் காந்தியையும் பெரியாரையும் படிங்க அப்படின்னு சொன்னவர் தான் காமராஜரையும் விடாமல் படிங்கன்னு சொன்னவர் தான் இதே விஜய். தொடர்ந்து வந்து மக்கள் நல பணிக்காக மாணவர்களுக்கு கல்வித்துறையில் சாதித்த மாணவர்களுக்கு அவங்களுக்கு பாராட்டுகளையும் கொடுத்தாரு. அதே நேரத்தில் வெள்ளம் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையிலையும் விஜய் வந்து ஈடுபட்டார். பஞ்சாயத்து நடக்கும்போது புஜியானதுக்கும் மற்றவர்களுக்கும் பிரச்சனை வரும்போது கூட ரொம்ப சால்வாக வந்து அதை சூப்பராக ஹேண்டில் பண்ணவர் தான் மேடையிலேயே விஜய் வந்து சூப்பராக செஞ்சார். இதெல்லாம் பார்க்கக்கூடிய மக்கள் வந்து புன்னகையின் அரசனாக காட்சிப்படுத்தக்கூடிய நடிகர் விஜயை தலைவா அப்படின்னு கூப்பிடுறதுக்கும் தயாராயிட்டாங்க.
எனவே அரசியல் எனக்கு பொழுதுபோக்கு அல்ல, அது ஆழமான வேட்கை. அதில் என்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளவே விரும்புகிறேன். என் சார்பில் நான் ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ள இன்னொரு திரைப்படம் சார்ந்த கடமைகளையும் கட்சி பணிகளுக்கு இடையூறு இல்லாத வகையில் முடித்துவிட்டு முழுமையாக மக்கள் சேவைக்கான அரசியலில் ஈடுபட உள்ளேன். அதுவே தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் செய்யும் நன்றி கடனாக கருதுகிறேன் சொல்லிட்டு, தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் அப்படிங்கிற இடத்துல ப்ளூ கலரில் இருக்குது. அந்த இடத்துல வந்து விஜய் தன்னுடைய கருப்பு கலர் பேனாவை வச்சு சைன் போட்டிருக்காரு. இப்படிக்கு உங்கள் விஜய் நன்றி அப்படிங்கிற வார்த்தையோடு அந்த லெட்டர் பேடு முடியுது. மூன்று பக்கத்துக்கு இருக்கக்கூடிய முத்தான வார்த்தைகளை கொட்டி கொட்டி எழுதியிருக்கான பேனாவில் மைதீரக்கூடிய வகையில் இது எல்லாமே தமிழ்நாட்டு மக்கள் மீது விஜய் வைத்திருக்கக்கூடிய பாசத்தின் அடிப்படையிலையும் நன்றி கடனாக உங்களுக்காக நான் அரசியலில் களமிறங்குகிறேன் அப்படின்னு தேர்தலில் குதிச்சிருக்கார். எந்த இடத்துலேருந்து குதிக்கிறாரு அப்படிங்கிறது இப்போயாவது புரிஞ்சிருக்கும். ஸோ இப்படி தேர்தல் களத்தில் விஜய் களமிறங்கி இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி தமிழ்நாட்டு மக்களுக்கான மகிழ்ச்சியான ஒரு செய்தி. இப்போதைக்கு செய்தி மட்டும்தான், அடுத்து ஆக்ஷன் வந்து கூடிய விரைவில் இருக்கும். இது தாண்டி வந்து பார்த்திங்கன்னா விஜய் மக்கள் இயக்கத்தினுடைய அந்த முக்கியமான வேலைகளில் இன்னொரு புறம் வந்து அவங்களுடைய அந்த தேர்தலுக்கான ஊடகம் மற்றும் சமூக ஊடகங்களில் விவாதத்துக்கு உட்படுத்தக்கூடிய நபர்கள் யார் யார் அப்படிங்கிறத விக்னேஸ்வரன், லயலாமணி, ராம்குமார், ஜெகதீஷ் மற்றும் ஆனந்த் பொதுச் செயலாளர் தமிழக வெற்றிக் கழகம் வந்து இதற்குண்டான அறிவிப்பையும் கொடுத்துருக்கு. ஊடகத்தில் இவங்க மட்டும்தான் பேச போகிறாங்க, இவங்க சார்ந்த செய்திகள் தான் வந்து ஊடகங்களில் வரப்போது. இவங்க தான் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பேச்சாளர்களாக ஊடக சார்ந்த செய்திகளை பகிரக்கூடிய நபர்களாக இருப்பார்கள்ங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. ஒட்டுமொத்தமாக கிடைத்த தகவல்களை அப்படியே மக்கள்கிட்ட கொண்டு போய் வந்து சேர்த்துருக்கோம். அடுத்த கட்ட ஆக்ஷன் பிளான் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு விரைவில் அதையும் சொல்ல தயாராக இருக்கிறோம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. வாழ்த்துக்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு. மீண்டும் ஒரு பதவியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.